மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெரும்பாலும் நிறைய இடத்துல டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அதிலேருந்து எப்படி நான் வெளியே வரணும்னு கேட்குறீங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. டயாலிசிஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, அதை கண்டிப்பாக அவசியமாக செஞ்சே ஆகணும். ஏன்னா கிரியேட்டின் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 6-7 மேலே போயிட்டாக்க டயாலிசிஸ் கண்டிப்பாக பரிந்துரைப்பாங்க, செஞ்சே ஆகணும். சரிங்களா? இப்போது டயாலிசிஸ் பண்ணிட்டே இல்லை அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொன்னால் எப்படி இயற்கையான உணவுகளை வச்சு சரி பண்ணலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமான சித்த மருத்துவ முறையில் டயாலிசிஸ் வாரம் 2 முறை பண்ணவங்க, சரிங்களா, மூச்சு வர சிரமமாக இருந்தவங்க, பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட இஜிஎஃப்ஆர் லெவலோட குணமானவங்க, மதிப்புக்குரிய சதீஷ் டாக்டர் சித்தா டாக்டர் குணப்படுத்தியிருப்பாங்க. பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய போட்டிருக்கோம், வீடியோ பாருங்கள். அது இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணிட்டுக்கிறீங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சிறுநீரகம் பழுந்தடிச்சு போச்சு, இஜிஎஃப்ஆர் லெவல் கீழே இறங்கிடுச்சு, அதாவது 20-25 வந்துருச்சு, இல்லை 10 வந்துருச்சு, 15 வந்துருச்சு அப்படின்றவங்க, யூரியா கிரியேட்டின் ஐ கூடி போச்சு, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு, மூச்சு வரத்தில் சிரமமாக இருக்குது, நடக்க முடியல, வயிறு வீங்கிக்குச்சு, காலெல்லாம் வீங்கிக்குச்சு, மயக்கமாக வருது, வாமிட் வருது அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஏற்காட மருத்துவ முறையில் எப்படி இந்த கிட்னியை வந்து புதுசாக மாற்றக்கூடிய உணவு இருக்குது, முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வாங்க போகலாம். நேரில் பார்த்தீங்கன்னாக்க இதுதான் சுரக்கா, நாட்டு சுரக்கா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஐபிரேட் கிடைக்கும், ஐபிரேட் எடுத்துக்கோங்க. இப்படி அதுவும் அதனோடய தோல் சத விதையோடு தான் கட் பண்ணணும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இதை முழுமையாக பார்த்தீங்கன்னாக்க மிக்சியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி குடிக்கணும், அவ்வளோதாங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 90% இதில் நீர் சத்து தாங்க இருக்குது, சரிங்களா. இதில் கொழுப்பு சத்து பெருசாக ஒன்றும் எதுவுமே கிடையாது, நார்ச்சத்து நிறையா இருக்குது, செரிமானம் நல்லா ஆகும். இதில் விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் கே கூட இருக்குங்க. அதே மாதிரி இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் இ இருக்குது. விட்டமின் இக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலைமுடிக்கு விட்டமின் இக்கு எங்கெல்லாம் தேடி தேடி மாத்திரையெல்லாம் போட்டு வாங்கி தலைமுடிக்கு போடுறீங்க. விட்டமின் இ அதிகமாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொருள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் கே இருக்குங்க. விட்டமின் கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அதே மாதிரி அநேக சக்திகளை வந்து இது உள்ளே இருக்கிற உள்வாங்கி இருக்கிற ஒரு அற்புதமான பார்த்திங்கனாக்க காய்கறிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பொட்டாசியம் தாதுக்கள் நிரம்பி இருக்கிறதுனால இதயம் சார்ந்த நோய் வராமல் நம்மளை கண்டிப்பாக பாதுகாக்குங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்க இந்த சுரக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும், உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும். ரத்த அழுத்தம் உள்ளவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடலில் உள்ள இரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்தை சீராய் ஓட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய்கறி பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய், சரிங்களா. இந்த சுரக்காய் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் ஜூஸ் போட்டு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், ஒரு 100 கிராம். இதுலேயும் பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய தண்ணி வராது, ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி பொழிஞ்சு வடிகட்டி அதை கால் டம்ளர் சாயந்தரம் கால் டம்ளர் நைட் குடிச்சிங்கன்னாவே போதும், சரிங்களா. அப்படி இல்லைனா கூட்டு பொரியல் சாம்பார் ரவை செஞ்சு நீங்கள் 3 வேளை உணவில் எடுத்துகிட்டு வரலாம். சிறுநீரகம் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும், தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அதோடு நீங்கள் சேர்த்து மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க, அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வெதை பழம் தோலோடு இருக்குது, எப்படி டேஸ்ட் ஆகும்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமி போகிறேன். இந்த தேங்காய் இளநீர் இருக்குல்ல, இளநீரில் தேங்காய் நுங்கு மாதிரி வாரி கொடுப்பாங்கள்ல, அது வந்து சோறுன்னு சொல்லுவோம், அது மாதிரி இருக்குது. சூப்பர் இருங்க, இன்னொன்று சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் காய் கட் பண்ணும்போதெல்லாம் 1-2 இது மாதிரி சாப்பிடுங்க, இயற்கையாகவே சாப்பிடுங்க, நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. பசி வேற 2 மணி ஆச்சு. வச்சிருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தன் கொட்டையும் நன்னாரி போட்டு சாதாரண போர் தண்ணியை வந்து பிடிச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இது தேவையான அளவு ஊற்றிக்கலாம் போதும்.
வாழ்க்கையே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. உங்கள் உடம்புக்கு எந்த பொருள் ஒத்துக்குதோ அந்த பொருளை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருப்பீங்க. கிட்னி ஃபெயிலியரே வரக்கூடாதா? அப்போது கிட்னியை எப்படி பாதுகாக்கணுன்றதை பார்த்து அந்த உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. டைம் டைம் சாப்பிடுங்க. அதாவது டைம்க்குன்னா பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், டைம் பாஸ் சாப்பிடாதீங்க, பசி எடுத்து பின்னாடி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தாகம் எடுத்தால் சரியான அளவில் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. போதை பழக்கங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பெயின் கில்லர் போன்ற உள்ள வலி மாத்திரைகளை பயன்படுத்துவதை ஸ்டாப் பண்ணுங்கள். மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க. இந்த இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது ஜாலியாக இருக்கும் லைஃப், ரொம்ப அற்புதமாக அந்த மனம் சூப்பராக இருக்கு. கிட்னி பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்கக்கூடாது, ஒரு கால் டம்ளர் குடித்தாவே போதும். 100 கிராம் சுரக்காயை எடுத்து ஜூஸ் பண்ணி கால் டம்ளர் குடிச்சிங்கன்னா சரியாக போகும், போதும். அதுவே இன்னும் இருக்குது, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குடிக்கணுன்றதை நான் காமிக்கிறேன். இது அப்புறமா குடிச்சிக்கலாம். இனிமேல் கிட்னி ஃபெயிலியராக இருக்கா கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இந்த சுரக்காயை 3 வேளை உணவில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. கிட்னி பிரச்சனை இருந்தாலும் சரி, கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, யூடிஐ இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் சரி, அதே மாதிரி யூரின் ரொட்டைன் டெஸ்ட் எடுத்து, யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தந்த உணவு பார்த்திங்கனாக்கா இந்த சுரக்காய் ஜூஸ், சுரக்காய் கூட்டு, சுரக்காய் பொரியல், சுரக்காய் சாம்பார், என்ன வேணும் சாப்பிடலாம். சுரக்காய் அல்வா கூட செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். சுரக்காயை தோல் சீவிட்டு ஒரு சில அந்த தோலில் ரசம் வைப்பாங்க, சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? செம்மையாக இருக்குங்க அந்த தோல் சாப்பாடு. நல்லா எப்படி எந்த சாப்பாடு அப்படின்னா, நார்மலாக கை குத்தல் அரிசி இருக்கலாம் அந்த சாப்பாடு, இல்லைன்னா குழ குழனு வேங்குற மாதிரி நம்ம நார்மல் அரிசி சாப்பாடு, அதாவது நம்ம நெல் வயல்களில் விளைஞ்ச உடனே எடுத்துகிட்டு வருவாங்க புது அரிசின்னு சொல்லுவாங்க, அது குழ குழனு சாப்பாடு ஆகும். அந்த குழ குழனு இருக்கிற சாப்பாட்டுக்கு இந்த சுரக்காய் தோல் இருக்குல்ல, அதை வெட்டி ரசம் செய்வாங்க. அதை ஊற்றி சாப்பிடும்போது இந்த கொள்ளு ரசம் இருக்குல்ல, உளுவுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரசம் டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும். அப்படியே குழப்பி சாப்பிட்டா 1 பிளேட்டு இல்லை 2-3 பிளேட்டு உள்ளே போகும், ஜாலியாக இருக்குங்க, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். அதாங்க இந்த இளநீர் இருக்குல்ல, அது சாப்பிட்ட பின்னாடி அந்த உள்ளே இருக்கிற அந்த சோறு, அந்த இளநீர் இளநீர் இலை இளையின் தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் நம்ம சோறு மாதிரி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு சிறுநீரக பிரச்சனை இல்லாமல் அந்த 2 சிறுநீரகத்தையும் நல்லா அற்புதமாக நீங்கள் பிறந்த போது இருந்த மாதிரி எப்போவுமே வச்சுட்டு இருங்க. ஏன்னா சிறுநீரகன்றது பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள ஒரு உறுப்புகளிலே பெரிய தொழிற்சாலைன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனித உடலில் 180 லிட்டர் ரத்தத்தை தூய்மைப்படுத்துது, சுழற்சி முறையில் தூய்மைப்படுத்திட்டே இருக்குது. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வேலைன்னு பாருங்கள். அதில் முக்கியமானது நெஃப்ரான்கள், ஃபில்ட்ரேஷன் பண்ணுற நெஃப்ரான்கள், வடிகட்டுதல், அது அதை விட முக்கியமானது. அதையும் பாதுகாத்துக்கணுன்னா, சிறுநீரகையும் பாதுகாத்துக்கணுன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, உடலில் கழிவே தேங்காமல் சந்தோஷமாக இருக்கணும்னா, வாழணும்னா, இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. மீண்டும் இந்த அருமையான பதவியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.